ஸ்டெனடைம் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஜாப் பற்றின டீட்டெயிலாம் கேஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும், அந்த ரூட்டில் போகிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட், அதாச்சும் நிறைய செக்ஷனில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேகன்சி. அதாச்சும் ப்ரொடக்ஷனு, குவாலிட்டி, அசம்பிளி, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஒர்க்கிங் டைமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 hours வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி இந்த ஜாப்புக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா ஃபர்தராக வந்து அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு, எக்ஸாமு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள், டிப்ளமோ முடித்தவங்க எலிஜிபிள், ஐடிஐ முடித்தவங்கலாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெக்கு, ஆட்டோமொபைல், ட்ரிபிள்இ, இசிஇ. ஸோ இவங்கெல்லாம் வந்து பிஇ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், ஐடிஐயில் வந்து என்ன ட்ரேட் வந்து முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, சிவில், ஸோ அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத வந்து இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இதுக்கு 2022, 2023, 2024 ஸோ இந்த 3 இயரில் முடித்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மேல் கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. நீங்கள் வந்து 38 districts எங்கே இருந்தாலுமே ஓகே. அண்ட் இதுக்கு வந்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 17,900 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. டிப்ளமோ ஐடிஐயாக இருந்தீங்கன்னா 16,900, அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,000 ரூபா கம்மி, 17,000 கிட்டக்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து நீங்கள் காலேஜ்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். தென் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஒரு பேசிக் சேலரி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது புது நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகலாம். பட் வந்து ஒரு ஃப்ரெஷஸாக வந்து இந்த மாதிரி ஒரு இந்த சேலரி வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரோலை பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரைனி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ இந்த நம்பரோட டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.